வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வியூகங்கள் குறித்து கருத்துக்களை எமது நெறியாளர் பாஸ்கரனுடன் பரிமாறுகிறார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் கே எம் காதர் மொய்தீன். வணக்கம். தேர்தல் களம் 2024 சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அரசியல் ஆளுமைகள் வரிசையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் திரு கே எம் காதர் மொய்தீன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. பேச நிறைய இருக்கிறது, பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம், வணக்கம், ரொம்ப நன்றி. முதல்ல தூர்தர்ஷன், இப்போ டிடி தமிழ் என்று பெயரை மாற்றினதுக்கு உங்களுக்கு எனது வாழ்த்து சொல்லணும். தூர்தர்ஷன் தமிழில் என்னை அழைத்து இந்த நேர்காணலுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததற்கு இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பாக, எங்கள் கட்சியின் அனைவருடைய சார்பாகவும், உங்களுக்கு தூர்தர்ஷனுக்கு, நிர்வாகத்துக்கு, உங்களுக்கு அருமை நண்பர் அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஒரு முக்கியமாக உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் கேட்டேன். 1906 துவங்கப்பட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகம் கேரளாவை தாண்டி ஒரு பெரிய வளர்ச்சியை காணவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க, எப்படி பலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார்? சார், 1906 டிசம்பர் 30 தோன்றிய, டாக்காவில் தோன்றிய கட்சி அகில இந்திய முஸ்லீம் லீக். அகில இந்திய முஸ்லீம் லீக்ங்கிறது 1947 முடிஞ்சு போச்சு. அந்த அகில இந்திய முஸ்லீம் லீக் என்பது முஸ்லீம்களுக்காகவே உழைக்க பாடுபட்ட கட்சி, அதில் யாரும் சேராத கட்சி, எந்தரையும் யாரும் சேரக்கூடிய கட்சி. 1947 பிறகு இந்தியாவில் வந்து முஸ்லீம் லீக் இருக்கணுமா இருக்கக்கூடாதான் நிலைமை வந்தபோது காகிதம் இல்லாதவங்க அவங்க தலைமையில் எல்லாம் கூடி இந்தியாவில் முஸ்லீம் லீக் என்பது இருக்கத்தான் வேணும். அது என்ன மாதிரி இருக்குன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரால் இருக்கணும். அகில இந்திய முஸ்லீம் லீக்கு அது மறைஞ்சு போச்சு, அது சுதந்திரம் வாங்கினதோடு அது போயிடுச்சு. ஆனால் இப்போ உள்ள இந்தியாவில் உள்ள முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு அமைப்பு வேணும், அதுக்கு பேர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று வைக்கணும். இந்திய யூனியன் அப்படின்னு ஏன் பேர் வந்துன்னு சொன்னால் கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் இந்தியாவுக்கு பேர் இருக்குது. இப்போ இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படி தான் இருக்குது. இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதர்வைஸ் நோன் அஸ் பாரத் அப்படிங்கிறதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆமாம், அதான் சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷன் இருக்காங்க. ஆர்டிகளே அதுதான், 2வது ஆர்டிகளே அதுதான். ஆக இந்திய யூனியன் முஸ்லீம்ங்கிறது இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்துக்கான ஒரு அமைப்பு இருக்கணுங்கிற வச்சாங்க. அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசியலில் என்னைக்கு பாராளுமன்றம் உருவாச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாராளுமன்றத்தில் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக பிரதிநிதிகள் தொடர்ந்து இருந்து வந்துருக்கிறாங்க. எந்த மற்ற இல்லாத கட்சி நிறைய இருக்குது, காங்கிரஸ்காரன் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நாங்கள் தான் இருந்திருக்கோம். மற்ற எந்த கட்சி இருந்தது வரலாறு கிடையாது, பிறகு தான் வந்திருக்காங்க. இப்போ இந்திய முஸ்லீம் லீக் என்பது 1952 முதல் பார்லிமெண்ட் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாராளுமன்றத்தில் நாங்கள் என்ன பண்ணுச்சு, சுதந்திரம் பெற்ற பிறகு முஸ்லீம் லீக் வேணுமா வேணாமான்னு ஒரு நிலைமை வந்தபோது கேரளா உள்ள முஸ்லீம் லீகர்கள் ஒட்டு மொத்தமா முஸ்லீம் லீக் அமைப்பை நம்ம வச்சுக்கணும், தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் வைக்கணும் அப்படிங்கிற முடிவு காகிதமில்லாத காலத்தில் வந்து தமிழ்நாட்டிலையும் பல பேர் இப்போ வெளியே போயிட்டாங்க. வட எந்த நாட்டில், வட மாநிலங்களில், எந்த ஒரு இடத்துலையும் முஸ்லீம் லீக் வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்தி முஸ்லீம் லீகில் இருந்த ஆல் இண்டியா கமிட்டியில் கவுன்சில் உறுப்பினர்கள் 300 பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒரு 14-15 பேரை தவிர மீதி எல்லாம் வெளி மாநிலத்தில் இருந்தவங்க. அவங்க அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா முஸ்லீம் லீக் தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால தான் எந்த ஒரு ஸ்டேட்லையும் முஸ்லீம் லீக் நீடிக்கவே முடியாமல் போச்சு. இப்போ அந்தந்த மாநிலங்களில் புதுசாக உறுப்பினரை சேர்த்து இப்போ கேரளா, தமிழ்நாடு இருக்கிற மாதிரி
மற்ற மாநிலங்களையும் இப்ப சமீப காலமாக உள்ளாட்சி தேர்தலில் நடக்கக்கூடிய அளவுக்கு சேர்க்கின்ற பணியும் உள்ளாட்சி தேர்தலில் நீ நிற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்பட்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதற்கான முயற்சிகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே சார், இப்போ பெரிதாக வைக்கப்படுற குறிப்பாக சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக முஸ்லீம் மக்கள் இந்த திரு மோடி அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி மீது வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு எதிராக பல்வேறு தளங்களில் செயல்படப்படுகிறது அப்படிங்கிறத பார்வை, இந்த கூட்டில் உண்மை இருக்குதா அப்படின்னா என்னன்றது சொல்லுங்கள். ஐயா, இது வந்து யாரையும் குறை சொல்கிற இது தூர்தர்ஷனில் நம்ம பேசுகிறோம். இது அரசாங்கத்துடைய ஒரு அங்கம். இது நிச்சயமா, நான் அதனால தான் இந்த கேள்வி அந்த கேள்வி நீ கேட்குறீங்க. இந்தியாவில் இன்றைக்கி 142 கோடி மக்கள் இருக்கிறோம். இதில் 25 கோடி பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 25 கோடி பேர் இருக்காங்க. 25 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறான்னு சொல்கிறது ஐக்கிய நாடு சபையில் போய் இந்தியா சார்பாக சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிற கூடுதலாக குறைச்சா இருக்கலாம், அது வேறு விஷயம். 25 கோடி முஸ்லீம்கள் நாட்டில் இருக்கிறாங்க. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, சமீபத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரித்வாரில் 2021 டிசம்பர் 17, 18, 19 மூணு தேதிகளில் ஹரித்வாரில் இந்து சாமியார்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டம் மாநாடு போட்டு அதில் என்ன தீர்மானம் போடுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள 25 கோடி முஸ்லீம்களையும் இந்தியா விட்டு வெளியேற்றணும்னு தீர்மானம் போடுறாங்க. இப்போ நாங்கள் முஸ்லீம் லீக் சார்பாக நாங்கள் என்ன கேட்டோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி தீர்மானம் போட்டாங்க, அது நடக்க போகிறது இல்லை, அது வேறு விஷயம். இதை கண்டனம் பண்ணி நமது பாரத பிரதமர் ஒரு அறிக்கை கொடுத்தாரா என்ற கேள்வி. இப்போ இது கண்டனம் பண்ணக்கூடிய மணிப்பூரில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மணிப்பூரில் நடக்கிற சமாச்சாரங்களை பற்றி நாடு இப்போ பாராளுமன்றம் அவுட் சைடில் பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு இந்த நாட்டில் உள்ள 25 கோடி ஒரு முஸ்லீம் சமுதாயமே நாட்டை இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் போடும்போது, இது மாதிரியான தீர்மானம் போடுறதுக்கு உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணம் வந்தது அப்படின்னு கண்டனம் பண்ணி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கலையே, ஏன் நானும் கேட்டேன், இப்போ சட்டமன்றத்திலையும் கேட்டிருக்கோம், பல மாநிலத்தில் கூட்டுறோம், ஏங்க நீங்கள் அறிக்கை கொடுக்கக்கூடாது, இதை கண்டனம் பண்ணி ஏன் கொண்டு சொல்லக்கூடாது? இப்போ அப்படி காரணம் என்னன்னு சொன்னால், இந்த அறிக்கையை அவங்க கொடுக்காத காரணம் அவங்க ஏதோ ஒரு உள்ளத்தில் இருக்கிறது, அது சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி தானே இருக்கும். அதாவது மக்கள் அப்படி பேசும்போது அது அதுக்கு அதாவது இது சென்சிட்டிவ் இஷ்யூ, உணர்ச்சிகளை தூண்ட விடுற விஷயம். இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களே அப்புறப்படுத்தணும்னு ஒருத்தர் தீர்மானம் போடும்போது அது சென்சிட்டிவான உணர்ச்சிகளை தூண்ட விடுற விஷயம். அவர்கள் இது மாதிரி பேச வேண்டாம், இது இப்ப சரியில்லை, மதத்தின் பேரால் இப்படி பேசுவ தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும், அவர்கள் நாங்கள் பாராட்டியிருப்போம். ஆனா அதே நேரத்துல பாட்னாவில் இருந்த ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆளும் என்ன பண்ணார், 25,000 பேர் நாங்கள் ரெடி, இந்த வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிறோம், எங்களை கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தூண்டப்பட்டதுங்கிறத சொல்ல வர்றேன். தடுக்கிறது அரசு நடவடிக்கை, அரசு நடவடிக்கை எடுக்கலை. இது மாதிரி நிறைய காரியங்கள் நடந்திருக்கு, அந்த காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தவோ அதை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லவோ அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையோ அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரை வந்ததில்லை என்பதை நான் சுட்டி காட்டுறேன். அதான் மெயின் காரணம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம திரு மோடி அவர்களுடைய 10 ஆண்டு வளர்ச்சி திட்ட சாதனைகள் பல்வேறு விஷயங்களில் வளர்ந்துருக்கோம். உலகத்தில் இப்போ 5வது இடத்துல இருக்கிற பொருளாதார வளர்ச்சியில் 3வது இடத்துக்கு வருவோங்கிற மாதிரியான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை சொல்கிறாங்க. எல்லா இன மக்களுக்கும், எல்லா இன மொழி எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் உண்டான ஒரு வளர்ச்சி திட்டத்தை நோக்கி கொடுக்குற இந்த திட்டங்களை பற்றின உங்களோட பார்வை என்ன? இந்த அரசாங்கம் அவங்களோட கவர்னன்ஸை பற்றின உங்களோட பார்வை? 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் சிறந்த ஆட்சி நடத்தியிருக்காங்க, அதில் சந்தேகம் கிடையாது. அதனால் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்படாதுங்கிறது வேறு. நாட்டுடைய வளர்ச்சிக்காக வேண்டியும் முன்னேற்றத்துக்காக வேண்டியும் அவர்கள் செஞ்சுருக்காங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த வளர்ச்சி திட்டங்கள் அவருடைய அத்தனை பேரும்
ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குதா என்ற குறைபாடு தான் இன்று பேசப்படுது. பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்குது என்பது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பொருளாதார வளர்ச்சி 1% ஆளுத்தில் போய் சேர்ந்திருக்கே தவிர 80-90% மக்களிடத்தில் போய் சேரவில்லை. சமச்சீரான ஒரு பரவல் இல்லை, அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. அதுதான் குறைபாடை சொல்கிறோமே தவிர, இன்னும் சொல்ல போனால் இந்த ரயில்வேல நல்ல மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இராணுவத்தில் வெளிநாட்டிலேருந்து இப்போ பொருள்கள் இது ஆயுதங்களை இறக்கின காலமெல்லாம் போய் ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி வந்திருக்கிற காலத்தில் இந்த செல்ஃபோன் எல்லாம் இந்தியாவிலேருந்து, அது தமிழ்நாடு முதல்ல நிற்கிது, இந்தியா மேட் இன் இந்தியான்னு போட்டு தமிழ்நாட்டிலேருந்து 80-50 மேற்பட்ட செல்ஃபோன்கள் உலகத்துக்கு, கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் தாய்லாந்துக்கும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்படிப்பட்ட வளர்ச்சியெல்லாம் இருக்குது, அதில் எல்லாம் குறை சொல்ல முடியாது, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த வளர்ச்சிகள்லாம் எங்கே போச்சு? அந்த வளர்ச்சினால் பயணங்கள் மக்களுக்கு ஏன் போகலை? இன்றைக்கி பாருங்கள், 10-20 லட்சம் பேர் விவசாயிகள் வந்து டெல்லியை சூழ்ந்துக்கிட்டு என்னமோ அந்த காலத்தில் சுற்றி வளர்ச்சி சீச்சு பண்ணுறது மாதிரி, முற்றுகிடுறது மாதிரி, இந்தியா தலைநகரத்தை முற்றுகிட்டு 5-4 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏன் இவங்க தீர்ப்பதற்கு முடிவு பண்ணலை அப்படிங்கிறதான் கொஸ்டினே தவிர, இப்போ வளர்ச்சியே இல்லை அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு நான் சொல்ல முடியாது. பொய் நான் சொன்னேன், வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சி எல்லாருக்கும் சென்றடைந்திருக்கு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடத்தக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அவர் சொல்றது என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாமும் என்பதை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை நம்ம மத்திய அரசுல பாக்குறோமா இல்லைன்னா பார்க்கல, பார்க்க முடியல. நடைமுறை அப்படி இல்லை, அதுதான் உண்மை. ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ தேர்தலில் 2 அணிகள் தான் தேசிய அளவில் மோதிரத்தை நம்ம பார்க்குறோம். என்டிஏ கூட்டணி ஒன்று, இன்னொன்று வந்து இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. காங்கிரஸ் ஒருங்கிணைக்கின்ற பல்வேறு எதிர்கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து நடக்கின்ற ஒரு கூட்டணி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் திரு மோடி தலைமையிலான ஒரு கூட்டணி நடக்குது. இப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலை பார்க்குறீங்க? எந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்க்குறீங்க நீங்கள் அரசியல் கணக்கு, உங்களுடைய அரசியல் கணக்கு? அரசியலில் கூட்டணி, வெற்றி கூட்டணி எது, வெற்று கூட்டணி எது என்று முடிவு செய்கிற முழுமையான அதிகாரம் மக்களிடத்தில் இருக்கு. இன்னைக்கு மக்களிடத்தில் எல்லா கருத்துக்களும் சொல்லப்பட்டு வருது. 10 காலம் ஆட்சி செஞ்ச என்டிஏ கூட்டணி சார்பாகவும் பேசப்பட்டு வருது. அதை எது தரப்பில் உள்ள கருத்துக்களும் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. எல்லாம் தீர்ப்பை வழங்க இருக்கங்கூடியங்க நாட்டில் உள்ள 90-100 கோடி மக்கள் தான், ஓட்டர்ஸ் தான். அவங்க தீர்ப்பு என்ன இருக்குங்கிறத இப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் கணிப்புகள், நான் அந்த கணிப்பு தான் கேட்குறேன், இதெல்லாம் அனுமானங்கள் தான். நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் நாளுக்கு கடைசி நாள் வரைக்கும் என்ன மாற்றங்கள் வரும்? கடைசி நாள்ல தான் இந்த கூட்டணி பலத்தை வச்சு, கடந்த கால வரலாறு வச்சு உங்களோட கணிப்பு என்ன இருக்கு? இல்லை சார், இப்போ நம்ம பாரத பிரதமர் அவர்கள் என்ன சொல்றாரு, 370 ஆர்டிகிள் காஷ்மீரில் நாங்கள் நீக்கிட்டோம், அதனால் அந்த 370 பேரை எங்களுக்கு வரணும் அப்படின்னா அதை சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு 400 பேருக்கு என்டிஏ வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி கார்கே அவங்க என்ன சொல்லியிருக்கிறோன்னா, 100 இடம் கூட நீங்கள் பெற முடியாது, ஆனால் 400 பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னாரு. ஆனால் உண்மை, இந்தியா கூட்டணியில் வந்து இப்போ பல பேர் இந்தியா கூட்டணியில், வடநாட்டில் உள்ள மாநிலங்கள்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை ஒருவனு மோதிக்கிட்டு எல்லாம் வெளியே போயிடுவாங்க எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிருந்தாங்க. ஆனால் இப்போ நேற்று 3 வருகிற செய்திகள்னா அங்கங்கே கூட்டணியில் சிறப்பாக வலுவாக சேர்ந்து பார்க்குறீங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 8-80 சீட்டில் 17 சீட்டை காங்கிரஸுக்கு நான் கொடுக்க போகிறோம், 67 தான் நிற்க போகிறோம் அப்படின்னு முடி கட்டி விட்டதாக நீ சொல்கிறாங்க. அதே மாதிரி பீகார்லேயும் முடிவு கட்டி விட்டதா சொல்றாங்க, டெல்லியில முடிவு கட்டதா பேசிட்டு சொல்றாங்க. அதனால இந்த கூட்டணி ஒன்னும் சேர மாட்டாங்க சொன்னதுங்கிறது அந்த பொய்யா போச்சு. அந்த நிலைகள்லாம் மாறிட்டே மாறிச்சு மாறிச்சு. ஏன்னா இப்ப இந்த இந்தியா கூட்டணி பேசும்போது பேசப்பட்டது, இப்ப 4-5 கூட்டங்களை பேசப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா, இந்தியா கூட்டணிங்கிறது உள்ளாட்சி தேர்தலுக்கு இல்லை, சட்டமன்ற தேர்தலுக்கு இல்லை, நாடாளுமன்ற தேர்தலையும்
கூட்டணி அமைக்கிற பேச்சில் கூட இல்லை. கூட்டணி அமைச்சு எலெக்ஷன் நடந்த பிறகு எம்பிஐ வர்றோம் பாருங்க, அந்த எம்பி ஆகிறவங்க ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணியை நம்ம இடம்பெறணும் அப்படிங்கிறதான் பேச்சு. இப்போ சில பேர் இப்போ சில ஏரியாக்களில் கூட்டணி கூட இல்லாமல் போகும், ஆனால் வெற்றி பெறக்கூடியவங்க இந்த கட்சி, நம்ம 28 கட்சி சேர்ந்திருக்கோமே, இந்த 28 கட்சியை சேர்ந்த எம்பிகள் நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து நாம் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்போம், புதிய ஆட்சி அமைப்போம். அதான் மினிமம் ப்ரோக்ராம் போடுவோம்ல, குறைந்தபட்ச செயல் திட்டம்னு உருவாக்குவோம், அதன் அடிப்படையில் ஒரு ஆட்சியை நடப்போம், நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறதான் இந்தியா கூட்டணியுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பேசப்பட்டது. அதுதான் இன்னைக்கு இருக்கு, அது நிச்சயமாக அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது இருக்கு, நடைமுறைக்கு ஷுவரா வருங்கிறது உங்களோட பார்வையை எடுத்துக்கலாம். இந்த இறுதியாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், ஏன்னா இந்த பெரும்பான்மை சிறுபான்மைக்கு உண்டான இந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, குறைஞ்சிக்கிட்டே இருக்குதா, இதை குறைப்பதற்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்லை சார், இப்போ அதாவது இந்தியாவில் வந்து இந்திய மக்கள் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இது உலகத்துடைய சிறிய உலகம்தான் இந்தியா. மினி இந்தியா என்பது மினி வேர்ல்டு. ஆஸ் பர் தி ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கல்கத்தாவில் உள்ள படி இந்தியாவில் கணக்கெடுத்தது 4698 கம்யூனிட்டிஸ் இருக்குது இந்தியா. இவ்வளோ மக்கள் சமுதாயங்கள் இருக்குது இந்த நாட்டில், ஒரு கலாச்சாரம், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய மதம், அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய பண்பாடு எல்லாம் வேறுபட்டது. இந்த வேறுபட்ட சமுதாயங்கள் அத்தனையும் இவ்வளவு காலமாக நம்ம நாடு எப்படி வாழ்ந்திருக்கு அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்தி தான் வந்திருக்கு. இதில் ஒரு ஜாதி ஒரு மதம் உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை. இது மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற கொஸ்டனே கிடையாது. இந்த நாட்டில் உள்ள வாழக்கூடிய 4698 சமுதாய மக்களும் இந்த நாட்டுடைய பிரஜைகள், இந்த நாட்டுடைய மக்கள், இந்த நாட்டினுடைய மைந்தர்கள், அவங்களுடைய ஒட்டுமொத்தமான நன்மைக்கு பாடுபடத்தான் அரசு இருக்குது, அதுக்கு தான் அரசியல் கட்சி இருக்குது, அதுக்கு தான் இந்திய அரசியல் சாசனம் இருக்குது, அதுதான் வரலாறு இருக்குது. இந்த வரலாறு காட்டுறது என்னன்னு சொன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் வரலாறு. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய அந்த வரலாற்றை குலைக்கக்கூடிய எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும், எந்த ஒரு வாதமாக இருந்தாலும், அது எந்த பெரிய இடத்துலேருந்து வந்தாலும் சரி, சிறிய இடத்துல வந்தாலும் சரி, அதை முறியடிக்கக்கூடிய இடத்துல இந்தியன் முஸ்லீம் இருக்குது, அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீமை தர பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் சிறு சிறு அமைப்புகளாக நிறைய செயல்பட்டு வருது பாரு, இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ஏன் ஒரே ஒரு கருத்து தான் சொல்லணும். அதாவது 1989 பாம்பேயில் இந்திய முஸ்லீம் லீகுடைய ஆல் இண்டியா கமிட்டி கூடிச்சாங்க. அப்போது என்ன தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா, பிஜேபிக்கு நம்ம ஆதரிக்க முடியாது, பிஜேபியும் ஆதரிக்க முடியாது, பிஜேபியோட சேர்றவங்களையும் ஆதரிக்க முடியாது. காரணம் அன்றைக்கி சொல்லப்பட்டது, இந்த பிஜேபியுடைய தத்துவங்கள், பேசக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் இந்த நாட்டுடைய பாரம்பரியத்துக்கு முற்றிலும் மாறாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற அந்த தத்துவத்தை குலைக்கிற வழியில் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதுக்கு நம்ம ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு அதுக்கு பேர் பாம்பே டிக்ளரேஷன் பேர். இது முஸ்லீம் லீக் எடுத்த முடிவு மட்டும் இல்லை, அன்றைய தினத்தில் இந்தியாவில் உள்ள உலமாக்கள் என்பது இது இப்போ ஆல் இண்டியா பர்சனல் லா போர்டு இன்றைக்கி இருக்குது, அதில் உள்ள தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு தான் அது பாம்பே டிக்ளரேஷன். அந்த டிக்ளரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, இந்த எலெக்ஷன்லேயும் இருக்கும். அதனால் முஸ்லீம்கள்லாம் அமைப்புகள் அங்கங்கே இருக்கும். அந்த ஆனால் இந்திய முஸ்லீம் சமுதாயத்துடைய முடிவு 89 எடுத்த முடிவு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது ஒவ்வொரு பள்ளிவாசலையும் சொல்லுவாங்க, ஒரு ஊர்லேயும் சொல்லுவாங்க, அரசியல் கட்சியில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இல்லாதவங்க சொல்லுவாங்க. இது நாங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் கேரளாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், மற்ற இடத்துல நாங்கள்லாம் ஸ்ட்ராங்காக கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லா மசீதிகளிலும் எல்லா இடங்களிலும் முழங்கி கொண்டிருக்கிற ஒரு யோசனை பிஜேபிக்கு நம்ம ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தான், அதுதான் காரணம். அதனால் அந்த கட்சி இந்த கட்சி முஸ்லீம் லீக் பேரால்
அல்லது முஸ்லீம்கள் அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் எதையாரும் நம்ப வேண்டியதில்ல. அது அதனால் பெரிய பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை வந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடாது. இல்லை நடக்காது, சும்மா பேசுவாங்களே தவிர ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுவாங்க, அது சமுதாயம் ஏற்றுக்கலை. நாங்கள் சொல்கிறதில்ல சார், சமுதாயம் சொன்னது தான் நான் சொல்கிறேன். முஸ்லீம் சமுதாயம், இந்திய முஸ்லீம் சமுதாயம் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க முடியாதுன்னு 89 எடுத்த முடிவு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. தொடர்ந்து அதை கடைபிடிச்சிட்டு அது எல்லாமே கடைபிடிக்கிறோம். சமுதாயத்துடைய ஒட்டுமொத்தமான முடிவு அது. அதுக்கு மாற்றம் கொண்டு வரணும் சொன்னால் பிஜேபி தான் கொண்டு வரணும். சார், அவங்களுடைய செயல் திட்டத்தின் மூலமாக மாற்றணும். மாற்றணும், ஓகே சார். நம்ம இறுதியாக நம்ம உங்ககிட்ட இன்னொரு கேள்வியை மட்டும் நான் கேட்டுட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நான் இந்த தேர்தல் நேரத்தில் இப்போ தேர்தலில் பல்வேறு வியூகங்கள், பல்வேறு வாக்குறுதிகள், பல்வேறு கனவுகள், பல்வேறு திட்டங்கள் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் முன்வைக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மூத்த ஒரு குடிமகனாக கட்சியினுடைய தலைவராக வாக்காளர்களுக்கு நீ சொல்கிற செய்தி என்ன? இந்திய பெருநாடு உலக பிரசித்தமித்த நாடு, உலகத்திற்கு ஆன்மீக துறையில் வழிகாட்டக்கூடிய நாடு நமது நாடு. அதாவது மிலிட்டரி அதெல்லாம் கிடையாது, ஆன்மீகத்தில் நாம் தான் உலகத்துக்கு வழிகாட்டி. விஸ்வ இந்து அப்படின்னு சொல்லுவாங்க, விஸ்வ குருன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது ஆன்மீகத்துறையில் இந்தியா தான், இந்திய மக்கள் தான், இந்தியாவில் வாழ்ந்தவங்க தான். இந்த நாட்டு மக்கள் வந்து அந்த காலத்திலிருந்து சரித்திரம் படைக்காத அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும், இனி இந்த கடைசி காலத்தில் இறுதி நாள் வரைக்கும் இந்த நாடு அந்த ஆன்மீக துறையில் தான் இருக்கும். அவர் கண்ட்ரி இஸ் நோட்டட் ஃபார் ஆன்மி ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன். அந்த நிலையில் தான் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் மேஜாரிட்டி தான் அந்த மதம், இந்த மதம், மைனாரிட்டி எல்லாம் நீங்களாம் பேசிக்கிட்டு இருக்கலாமே தவிர, நம்ம நாட்டு மக்களுடைய உணர்வு அதுதான். அது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அதில் ஊறி போன மக்கள் தான் நம்ம நாட்டு மக்கள். அந்த அடிப்படையில் அந்த ஆன்மீக பிரதிநிதித்துவத்தில் பர்ஃபெக்ஷனில் நம்ம நாடு எப்போதும் இருக்கும். அதன் அடிப்படையில் உள்ளது தான் ஜனநாயகம், அதன் அடிப்படையில் உள்ளது தான் மக்களுடைய சக்தி. ஆக இந்த மக்கள் எடுக்கிற எந்த முடிவும் சரியான முடிவாகத்தான் இருக்குமே தவிர தவறான முடிவாக ஒரு காலம் இருக்காது. நன்றி, நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேர்களே, தேர்தல் களம் 2024 மற்றொரு சிறப்பு ஆளுமையுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.